சாரதா. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவர்கள் மீது பிரேக் இன் சர்வீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் என கிருஷ்ணகிரி மாவட்ட துணை இயக்குநர் சுற்றறிக்கை வெளியிட்டார். இது தொடர்பான செய்தி நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வெளியான நிலையில் பிரேக் இன் சர்வீஸ் என்ற வார்த்தை கைவிடப்பட்டு நோ ஒர்க் நோ பே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்களுக்கு தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புற நோயாளிகள் சிகிச்சையை மட்டும் புறக்கணித்து போராட்டத்தில் பங்கேற்ற மருத்துவர்கள் வருகையை பதிவு செய்யாமல் முக்கிய அறுவை சிகிச்சை, பிரசவ சிகிச்சைகளை தொடர்ந்தனர். தமிழக அரசு பலமுறை அறிவுறுத்திய பிறகும் போராட்டத்தை தொடர்ந்ததால் அரசு மருத்துவர்கள் 146 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதையடுத்து தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக கடந்த 31ஆம் தேதி அரசு மருத்துவர்கள் அறிவித்தனர். இந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து மருத்துவர்கள் மீதான பணிமுறிவு நடவடிக்கையை திரும்ப பெறுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உத்தரவாதம் அளித்திருந்தார். ஆனால் அமைச்சரின் உத்தரவாதத்திற்கு மாறாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் மீது பிரேக் இன் சர்வீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு மருத்துவமனைகளின் நிர்வாகத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பினார். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி துணை சுகாதார இயக்குநர் வெளியிட்ட சுற்றறிக்கை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்தது. அதில் வேலைநிறுத்த காலத்தை பணி முறிவு என சொல்லப்படும் பிரேக் இன் சர்வீஸாக கணக்கில் கொண்டு மருத்துவர்களின் 7 நாட்கள் ஊதியத்தை பிடித்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரேக் இன் சர்வீஸ் கீழ் எடுக்கப்படும் நடவடிக்கையால் ஒரு மருத்துவரின் பணி உயர்வு என்பது தாமதமாகும். பணியிடம் மாறுதல் மற்றும் சீனியாரிட்டி இடம் மாறுதல் தாமதம் போன்ற இன்னல்களை மருத்துவர்கள் சந்திப்பார்கள். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பிரத்யேக செய்தி வெளியானது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் பிரேக் இன் சர்வீஸ் நடவடிக்கை என குறிப்பிடாமல் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த நாட்களுக்கு மட்டும் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் ஊதியம் பிடித்தம் செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது.